பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட். வீக்கெண்ட் வந்தாலே கண்டிப்பாக நம்ம கமல் சார் எதிர்பார்க்கலாம். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவிக்ஷன் ப்ராசஸ். ஆனால் சனிக்கிழமை எபிசோடில் யார் எவிக்டட் அப்படிங்கிறத கமல் சார் அனௌன்ஸ் பண்ண மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேரை சேவ் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் தான் இந்த வாரம் யார் எவிக்டட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவார். இந்த வாரம் எவிக்ஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 9 பேரில் யார் இப்போ வெளில போக போகிறாங்க அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குள்ளேயுமே ஏற்பட்டிருக்குது. ஏன்னா இந்த 9 பேருமே ஒரு முக்கியமான போட்டியாக கருதப்படுறாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த வாரம் நடத்தப்பட்ட அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, இன்றைக்கி சனிக்கிழமை எபிசோடில் கமல் சார் யார் யாரெல்லாம் காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் யாரை எவிட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விவரத்தை இந்த வழியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட ஓட்டிங்கில் அக்ஷரா வந்து 19% ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. பிரியங்கா 17% ஓட்டுகள் வாங்கி 2வது இடத்தையும், பாவனி ரெட்டி 15% ஓட்டுகள் வாங்கி 3வது இடத்தையும், தாமரை 10% ஓட்டுகள் வாங்கி 4வது இடத்தையும், இசைவாணி 9% ஓட்டுகள் வாங்கி 5வது இடத்தையும், ஐக்கிபெரு 8% வாங்கி 6வது இடத்தையும், சின்ன பொண்ணு 7% வாங்கி 7வது இடத்தையும், அபிநய் 6% ஓட்டுகள் வாங்கி 8வது இடத்தையும், அபிஷேக் ராஜா ரொம்ப கம்மியாக 3% ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்தையும் பிடிச்சிருக்காரு. இந்த ஓட்டிங் ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அபிஷேக் ராஜா தான் வெளில போவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கலாம். பட் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதே மாதிரி நடத்தப்பட்ட அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் போன வாரமும் அபிஷேக் கடைசி இடத்தான் பிடிச்சிருந்தாரு. அவர் போகாமல் அவருக்கு பதிலாக நாதேஷங்கவங்க வெளில போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இப்போ வீட்டுக்குள்ளே காயின் டாஸ்க்கை வச்சு ஒரு முக்கியமான பவர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த காயினை கைப்பற்றினவங்க தன்னைத்தானையோ இல்லை மற்றவங்களையோ வந்து நாமினேஷன் வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு சூப்பர் பவர் கொடுத்துருக்காரு. நேற்று எபிசோட்லேயே வந்து பாவனி ரெட்டி அபிஷேக்கிட்ட சொல்லிட்டாங்க, ஒருவேளை நீ எவிட் ஆகிற பட்சத்தில் இருந்தால் அந்த காயினை நான் உனக்காக யூஸ் பண்ணி உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அஃபிஷியல் ரிசல்ட் படி ஒருவேளை அபிஷேக் வந்து வெளில போகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாவனி அவங்கள காப்பாற்றிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல கூட யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அபிநய், இன்னொன்று சின்ன பொண்ணு. இந்த ரெண்டு பேர் கடையில் ஒரு கடும் போட்டி இருக்க போது. சொல்லப்போனால் சின்ன பொண்ணுக்கிட்டையும் காயின் கிடையாது, அபிநய்கிட்டையும் காயின் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கும் மற்றவங்களும் காயின் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாதிரி இருக்குது. ஏன்னா தாமரை இசைவாணி இவங்களாம் அவங்கள காப்பாற்றிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோடில், அதுவும் சனிக்கிழமை எபிசோடில், கமல் சார் முதல் 5 இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய அக்ஷரா, பிரியங்கா, பாவனி, தாமரை, இசைவாணி இவங்க எல்லாருமே சேவ் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் ஐக்கிபெர்ரி, சின்ன பொண்ணு, அபிநய், அபிஷேக் ராஜா இவங்க 4 பேரையும் டேஞ்சர் ஜோனில் தள்ளிட்டு, சின்ன பொண்ணு அப்படின்லாம் அபிநய், இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் எவிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பக்கம் அபிநயம் வந்து வீட்டுக்குள்ளே அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை, இன்னொரு பக்கம் சின்ன பொண்ணுக்கும் அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை, மக்கள் அதிகமாக ஓட்டு போடல அப்படிங்கிற காரணத்தால் இவங்க ரெண்டு பேரில் மேபி சின்ன பொண்ணு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. யார் எவிட் ஆகி வெளில போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.